ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இதயங்கனிந்த இனிய வாழ்த்துக்கள். இந்த மலரும் காலை பொழுதிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மக்கா நகரத்தில் அமர்ந்திருக்கின்ற காபத்துல்லா என்ற ஆலயம்தான் உலகில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். முஸ்லீம்களில் வசதி படைத்தவர் வாழ்வில் ஒரு முறையாவது அங்கே சென்று வருகின்ற ஹஜ் கடமை இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று. அந்த முக்கியத்துவமான மக்கா மாநகரத்தினுடைய காபத்துல்லா ஆலயத்தில் ஒரு அற்புத சம்பவம் ஒன்று நடக்கின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்படும் பொழுது, வெற்றி கொண்டு வந்த பிறகு அந்த காபத்துல்லா என்ற புனித ஆலயத்தின் ஏறி யார் தொழுகைக்கு அழைப்பு விடுவது, பாங்கு சொல்வது என்ற ஒரு சூழல் எல்லோரும் பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு இனத்தை சேர்ந்து அடிமையாக அரேபியாவிலே வாழ்ந்து வந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மாடத்தில் நீங்கள் ஏறி தொழுகைக்கு அழைப்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் மாடத்தில் ஏறி தொழுகைக்கு அழைப்பு விடுக்கின்றார். எல்லோரும் செவிதாழ்த்தி கேட்டு வருகிறார்கள். பிலாலை மனிதனாக அன்று உலகம் மதிக்கவில்லை, மிருகத்தை விட கேவலமாக நினைத்தது. கருப்பு இனத்தவர்களை எந்த அளவுக்கு கொடுமையாக வெள்ளை இனத்தவர்கள் நடத்தினார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றாதாரங்கள் உண்டு. அலெக்ஸ் ஹேலி எழுதிய தி ரூட்ஸ் என்ற நாவலை படித்தால் குலுங்கி போய் விடுவார்கள் படிப்பவர்கள். அமெரிக்காவே அதிர வைத்த நாவல். அப்படி கருப்பு இனத்தவர் மீது கொடுமை இழைக்கப்பட்டு அவர்களை மனிதர்களாகவே மதிக்காத காலத்தில் அவர்களை மாடத்தில் ஏறி தொழுகைக்கு அழைப்பு விடுகின்ற உன்னதமான இடத்தில் உயர்த்தி வைத்தார்கள் அன்னலம் பெருமானார். அன்றைக்கு பேசி வரலாற்று குறிப்பு சொன்னார்கள், நல்ல வேலை என் தந்தையார் இந்த காட்சியை பார்க்காமல் இறந்து போய்விட்டார் என்றெல்லாம் ஒரு இனவெறி பிடித்தவர் எழுதி வைத்தாராம். மனிதனை மனிதனாய் பார்க்காத காட்டுமிராண்டித்தனத்தை களையெடுக்க வேண்டும், மனம் விட்டு அகற்ற வேண்டும். கருப்பரோ வெள்ளையரோ, சுருள்முடியரோ நீள்முடியரோ, சப்பை மூக்கரோ கூர்நாசிக்காரரோ, வெளுத்த தோல் உடையவரோ கருத்த தோல் உடையவரோ, அது அல்ல பிரச்சனை. அவர் மனிதர், மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும், மனிதத்தை போற்ற வேண்டும். இத்தகைய உள்ளம் இருந்தால் உலகத்தில் ஏது போர் பூசல் பகைமை வெறுப்பு எதுவும் இருக்காது. மனிதர்களை மனிதர்களாய் மதித்து போற்றுகின்ற மாபெரும் குணம் மனதில் அமைந்தால் உலகம் அமைதியின் பூங்கா வாய்த்துகளும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உன்னதமான நோக்கத்தோடு உதித்திருக்கிற ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய உண்மையான வணக்கத்தை தெரிவித்து, மனிதனாக்குவது மனிதம் என்கின்ற அந்த தலைப்பிலே நாம் இப்பொழுது சிந்தனையை செய்ய மேற்கொள்ளுகிறோம். மண்ணும் இதத்தை செய்வது மனிதம் என்று அந்த சொற்கு பொருள் பிரித்து நாம் காட்டலாம். மண்ணுதல் பொருந்துதல் இதம் இனிமை ஆக மண்ணுகின்ற இதத்தை செய்வதுதான் மனிதம். மனிதம் என்கின்ற இந்த ஒன்றை பார்த்தோமானால் மனிதன் அத்தனை பேரிடம் இதை பார்ப்பதுதான் உண்மையான மனிதம். மனிதன் என்கின்ற நிலையிலே அவன் எப்படி இருக்கிறான் என்பதனாலே நாம் வேற்றுமை காணுதல் என்பது மிக தவறான ஒன்று. அவன் உயரமாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், தோல் கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், மூக்கு சப்பையாக இருக்கலாம், ஆள் குள்ளமாக இருக்கலாம். இந்த வேறுபாடுகளினாலே அவன் மனிதனாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எல்லோரும் மனிதர்களே. கோத்திரம் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று அப்பர் எடுத்து உரைக்கிறார். ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசுகிறார். ஆகவே கோத்திரத்தையும் குலத்தையும் எல்லாம் பார்க்காதீர்கள், பார்க்கிறவர்களெல்லாம் சழக்கர்கள் என்று சொல்கிறார். சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று சொல்கிறார். ஒரு நிராலம்போபனிஷத் என்கின்ற உபனிஷத்தும் இருக்கிறது. அந்த உபனிஷத்தும் என்ன கேட்கிறது என்று சொன்னால், தோலில் ஜாதி இருக்கிறதா, இரத்தத்தில் ஓ ப்ளஸ் பி ப்ளஸ் போன்றதை தான் பார்க்குறோம், செட்டியார் ரத்தம் முதலியார் ரத்தம்னு தனித்தனியாக ஏதாவது பிரிவு இருக்கிறதா என்று அந்த உபனிஷதம் கேட்கிறது. ந சர்மனோ ந மாம்சஸ்ய ந சாஸ்தின,
என்று அது அழகாக சொல்லினா, ஜாதிர் ஆத்மனோ ஜாதிர் வியவகார கல்பிதஹா என்று சொல்லி ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறவர் சிலருடைய கற்பனையில் உதித்தது தான் இந்த கோத்திரமும் குலமும் என்று அது சாடுகிறது. ஆகவே மனிதனை நாம் இந்த பிரிவுகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மனிதனாகவே பார்ப்போம், பார்க்க ஆரம்பிப்போம். உலகம் மிகப்பெரிய அற்புதமான செழிப்பான ஈடு இணையில்லாத சொர்க்கமாக மாறிவிடும். அதை செய்வோமா? மீண்டும் சந்திப்போம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனிதத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மனிதனை மனிதனாக உணர்வதே மனிதம். பல நேரங்களிலே நாம் வீதிகளில் நடந்து செல்லும் பொழுது அவதிப்படுகின்ற, அல்லல் படுகின்ற, தேவையில் இருக்கின்ற மனிதர்களை உதாசனப்படுத்தி விலகிச் செல்லும் பொழுது நாம் மனிதத்தன்மையிலே குறைந்தவர்களாக மாறுகின்றோம். அருளாளர் அன்னை தெரேசா வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. கல்கத்தாவிலே நெருக்கடியான வீதிகளிலே நிறைய பேர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குப்பைத்தொட்டி அருகிலே நாதியற்றவராக, உயிருக்கு போராடுகின்றவராக ஒரு வயதானவர் இருக்கின்றார். மனிதம் அங்கு மதிப்பிழந்ததாக இருக்கிறது. அங்கு சென்றவர்கள் யாரும் மனிதர்களாக இல்லை. காரணம், ஒரு மனிதனை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். அன்னை தெரேசாவினுடைய உள்ளம், இதயம் பற்றியறிந்து அவரை நோக்கி நகர்ந்து செல்கிறது. அவரை எடுத்து அவரை குளிப்பாட்டி மருத்துவம் செய்து ஒரு மதிப்புள்ள மரணத்தை அன்னை தெரேசா அவருக்கு உதவி செய்கின்றார். இன்று வியாபார உலகத்திலே, பொருளாதாரத்தை மையப்படுத்துகின்ற உலகத்திலே முதியோர் இல்லங்கள் முளைத்து கொண்டிருக்கின்றது. இந்த முதியோர் இல்லங்கள் இருக்கின்றவரை மனிதம் சிதைந்து கொண்டிருக்கிறது, மனிதத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், முதியோர்கள் போற்றப்பட வேண்டும், நோயாளிகள் மதிக்கப்பட வேண்டும், வறியவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனை எந்த ஒரு சமூகத்தில் இருக்கின்றதோ அந்த சமூகம் வளர்ச்சி நோக்கிய ஒரு சமூகமாக இருக்கும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்கின்றார், நீங்கள் வழிபாடுகளை விட, நீங்கள் செய்கின்ற சடங்குகளை விட, நீங்கள் கடைபிடிக்கின்ற அனைத்து சமய நெறிகளை விட ஒவ்வொருவரும் மனிதத்தன்மையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாறுங்கள். எப்பொழுது மனிதம் வளர்கின்றதோ அங்கு சமூகமும் வளரும் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவோம். மீண்டும் சந்திப்போம்.